இந்த சிறிய பயானை, இந்த சிறிய உபதேசத்தை வெளி உலகத்திலிருந்து, இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் செவிதாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த இடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இஸ்லாத்தின் பிள்ளை வளர்ப்பு. இஸ்லாத்தின் பிள்ளை வளர்ப்பு என்று சொல்லுவது இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில் மிகவும் அவசியமான, அத்தியாவசியமான ஒரு தேவை, ஒரு தலைப்பு என்பதனை நாம் அனைவரும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடித்த கணவன் மனைவி இருவருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பிள்ளையை கொடுத்த உடனே கணவன் மனைவி என்ற அந்த படித்தரம், அந்த ஸ்டேஜிலிருந்து அவர்கள் இருவரும் தாய் தகப்பர்கள் என்ற இடத்திற்கு வருகிறார்கள். சென்ற வாரம் தாய் தகப்பனுக்குரிய தரஜாக்களையும் அந்தஸ்துக்களையும், அவர்களுக்கு அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட மகாத்மியம் கௌரவத்தையும் நாம் பார்த்தோம். இந்த வாரம், இன்றைய தினம் தாய் தகப்பர்கள் எவ்வாறு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எந்த அமைப்பில் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அறிவை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சற்று ஆராய்வோமாக. உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில் இரண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று இல்மு, அடுத்தது அதபு. எவ்வளவுதான் இல்மு இருந்தாலும் அவர்களிடத்தில் அதபு இல்லை என்றால், இல்மு என்று சொன்னால் நாலேஜ் என்று சொல்லுவோம், அதபு என்பதற்கு டிசிப்ளின் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இங்கிலீஷில். ஒருத்தர்கிட்ட நல்ல அறிவு இருக்குது ஆனா அதபு கிடையாது, டிசிப்ளின் இல்லை என்று சொன்னால் அவர் மிருகத்தை போன்றவர். அறிவு இருந்தும் அதபு இல்லாதவர், ஒழுக்கம் இல்லாதவர் இஸ்லாத்திலே ஒரு நல்ல மனிதனாக கணக்கெடுக்கப்பட மாட்டார். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்மை கொடுப்பது போல, அறிவை கொடுப்பது போல, அதபு என்னும் டிசிப்ளின், அதபை கொடுப்பதும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இபிலீஸ் மலாய்க்காமார்களுக்கும் தலைவராக, மலக்குகளுக்கே புத்தி சொல்லக்கூடியவராக இருந்த அந்த இபிலீஸ் அதிகமான இல்மை பெற்றிருந்ததனால் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார். இல்மு இருக்கிறது ஆனால் இபிலீசிடத்தில் அதபு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, டிசிப்ளின் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி எல்லா மலக்குகளுக்கும் அல்லாஹ் ஏவினான். ஃபஸஜதல் மலாயிக்கத்து குல்லுஹும் அஜ்மாஊன், எல்லா மலக்குகளும் அல்லாஹ் சொன்னதை கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள். இந்த சுஜூத் வணக்கத்திற்குரிய சுஜூத் அல்ல, வணங்குவதற்குரிய சுஜூத் அல்ல. சுஜூதும் இரண்டு வகைப்படும், ஒன்று சுஜூது இபாதா, அடுத்தது சுஜூது தாலீமின் வதப்ஜீ வதக்ரீம். ஒருத்தரை கண்ணியப்படுத்துறதுக்காக கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சுஜூது செய்தது. இப்படியே ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு மரம் சுஜூது செய்தது. அது எந்த சுஜூத்? வணங்குவதற்குரிய சுஜூத் அல்ல, வணங்கக்கூடிய சுஜூத். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்ய முடியாது. அந்த சுஜூதை யாராவது வணங்கும் நோக்கத்தோடு செய்தால் அது ஷிர்க்காக, குஃப்ராக மாறிவிடும். எனவே இபிலீஸ் மட்டும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அடிபணியாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யவில்லை, அதாவது கண்ணியப்படுத்தவில்லை. காரணம் கேட்ட பொழுது அவன் சொன்ன காரணம், யா அல்லாஹ், நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், இவரோ வெறும் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு நெருப்பை போன்ற நெருப்பு மண்ணுக்கு அடிபணிய மாட்டாது, மண்ணை விட கீழே போக முடியாது. எனவே யா அல்லாஹ், நான் உன்னை வணங்குகிறேன், உனக்கு சுஜூது செய்கிறேன், இவரை என்னால் கண்ணியப்படுத்த முடியாது, சுஜூது செய்ய முடியாது என்று இபிலீஸ் காரணம் சொன்னான்.
என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய ரகசியம், இபிலீசிடத்தில் இல்மு இருந்தது, அதபு இருக்கவில்லை. என்னை விட சிறந்த ஒருவர் உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்படலாம் என்பதை அந்த இபிலீஸ் அறிந்து வைக்கவில்லை. இபிலீஸோடு ஒப்பிடும் பொழுது நபிமார்கள் எந்த இடத்தில் இருப்பார்கள் என்பதை அந்த இபிலீஸ் அறிந்து வைத்திருக்கவில்லை. எனவே அல்லாஹு தஆலா நமக்கு அதபை கற்றுத் தந்திருக்கிறார்.